ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற இந்த தொடரில் நம்ம வைத்தியத்தை பற்றி பார்த்தோம் வேறு யாரெல்லாம் வைத்தியர்கள் முன்னாடி இருந்தார்கள்னு பார்த்தோம் அப்புறம் அவர்கள் சொன்ன சில நல்ல விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் பற்றி பார்த்தோம் கிடைச்சா ஸ்நான விதி ஸ்நானங்களை பற்றி பேசினோம் அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு வேண்டிய ஜலம் ஜலத்தினுடைய சுத்தத்தை பற்றியும் ஜலம் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் கடைசியாக இப்போது அன்னத்தை பற்றி போகிறோம் சாப்பிட்றது சாப்பாடு உணவு உணவு ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் தெரியும் அந்த முக்கியத்துவத்தை பற்றி எல்லாம் முன்னாடியே பற்றி பார்த்துருக்கா அதுக்கான ஸ்லோகங்கள்லாம் எப்படிலாம் எழுதி எழுதியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஸ்லோகத்தை படித்த மாதிரியும் இருக்கும் అదే సమయంలో విషయాలు అన్న సంబంధమైన విషయంలో నమకు ఒక శ్లోకం జాయంతే జాతాని అన్నేన అద్యతే అత్తిచ భూతాని తస్మాత్ అన్నం తదుచ్యతే అయి ఉపనిషత్ என்ன சொல்கிறோம் அன்னாத் பூத்தானி ஜாயந்தே உலகத்தில் எல்லாமே பிறக்கிறது பிராணிகள் எல்லாம் பிறக்கிறது மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னாக்கா காரணம் என்ன அன்னம் அதுதான் முதல் ஸ்டெப்பே அப்புறம் அதான் அதான் சொல்லுவோம் அண்ணா இமானி பூத்தானி ஜாயந்தே அன்னத்துலேருந்து தான் எல்லாமே பிறக்கிறது அதனால் அன்னம் ரொம்ப அவசியம் உலகத்தில் ஒரு உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னால் அன்னம் என்ன சாப்பாடு உணவு அது முக்கியம் ஜாத்தானி அன்னேன மர்தே பிறந்தது எதுவுமே வளர்ச்சி அடைகிறதுனா எதனால் அப்படின்னா சாப்பாடுனால உணவு வளர்றது அப்படின்னா அதுக்கு காரணம் உள்ள போடுற இன்டேக் ஆஃப் ஃபுட்டு ஃபுட்டு இல்லைன்னா போச்சு அத்தியதே அத்திஜ பூதானி அந்த அன்னத்தை தான் நம்ம சாப்பிட்றோம் அந்த அன்னமே நம்மளை சாப்பிட்றதுங்கிற சமயத்தில் அது எப்படி அப்படின்னா நல்ல ஒரு வஸ்துவை எடுத்து வச்சுருந்து ஆகாரத்தை பண்ணினோம்னா நம்ம வளர்க்கும் அது அதில் எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் உணவு வந்து நல்லது எது நல்ல உணவு எது கெட்ட உணவு எது அப்படின்னு தெரியணும் கெட்டதுங்கிறது உணவாக இருக்க முடியாது ஆனால் அதை உணவாக நினச்சி நம்ம சாப்பிடுறோம் அவ்வளோதான் அதனால் அது கெட்டுறதா இருந்ததுனாக்கா அது நம்ம உடலில் கெடுத்துடுறது அதே அன்னம் உள்ளே போகிற அன்னம்தான் நம்ம உடம்பு எடுக்கிறது அதே அன்னந்தான் நம்ம வழக்கமும் வளர்க்குறதுங்கிறது அதியத்தே அத்திச்ச பூத்தானி தஸ்மாத் அன்னம்ததுச்சே அதனால் அன்னம் அப்படின்னு அதுக்கு பேர் ஏன் அன்னம்னு பேர் அப்படின்னாக்கா இது சாப்பிட்றவனையும் சாப்பிட்றது நல்லபடியாக சாப்பிட்டாக்கா வளர்க்குறது வேண்டாத விவகாரத்தை சாப்பிட்டோம்னா அது நம்மளை ஆரோக்கியத்திலேருந்து கெடுத்துடுறது அப்படிங்கிற அதனால் பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் தைத்திரிய உபநிஷத்தில் அத்தியதே விதிபத் முக்தம் அத்திபோக்தாரமன்யதா ஆயுஷ்யம் சுவாஸ்தியதம் பூர்வம் அந்நைவ இதரத்து ஸ்மிருதம் அப்படின்னு அதே அதை விளக்கம் சொல்கிறா எப்படி அப்படின்னா அத்தியதே விதிவத் புக்தம் அதிபோக்தாரம் அந்யதா அத்திபோக்தாரம் அந்நா அது விதிவத்து போக்தம் எது எப்படி சாப்பிடணுமோ அப்படி மறுப்படி சாப்பிடணும் விதிவத்துனா முறைப்படி அப்படி முறைப்படி சாப்பிட்டா அது என்ன பண்ணுறது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறது அத்தி போக்தாரம் அந்நியதா அந்நியதா போக்தாரம் வேறு மாதிரி சாப்பிட்டான்னாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விதிவத்தா இல்லாமல் என்ன பொருளை சாப்பிடணுமோ எதுக்கு சாப்பிடணுமோ அப்படி அழகாக சாப்பிடணும் அதை விட்டுவிட்டு முறை இல்லாமல் சாப்பாடை சாப்பிட்டாலோ இல்லை முறை இல்லாத வழியில் சாப்பிட்டாலோ அதெல்லாம் பின்னாடி வரப்போகிறது என்ன ஆகும் அப்படின்னா அது யார் சாப்பிட்றாலோ அந்த மனுஷனை அத்தி அது சாப்பிட்றது அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் அது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குறதில்ல அப்படின்னு அர்த்தம் ஆயுஷ்யம் சுவாஸ்தியதம் பூர்வம் இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா அத்யதே விதிவது புக்தம் தான் விதிவது முறைப்படி சாப்பிட்டோம்னா என்ன இருக்குது அதனுடைய பலன் என்ன முறைப்படி சாப்பிட்லன்னாக்க உடம்பு கெட்டு போகிறது முறைப்படி சாப்பிட்டா உடம்பு வள இருக்கிறதுங்கிற அந்த முறைப்படி சாப்பிட்றதுனுடைய பலன் சொல்கிறா ஆயுஷ்யம் சுவாஸ்தியதம் நல்ல ஆயுசம் கொடுக்குறது அழகான சாப்பாடு நல்ல உணவு சத்தான உணவு அதை சாப்பிட்டோம்னாக்கா வயசை கொடுக்குறது ஆயுசம் கொடுக்குறது சுவாஸ்தியதம் ஆரோக்கியத்தை கொடுக்குறது அந்யதைவ இதர ஸ்மிருதம் அப்படி இல்லாமல் வேறு எதையாவது சாப்பிட்டோம்னா முறைப்படி சாப்பிட்லாக்கா அது என்ன பண்ணுறது எது ஆயுஷத்தை கொடுத்ததோ வயசு ஆயு ஆயுவில் கொடுத்ததோ அது முள்ள ஆயுளை குறைக்க ஆரம்பிச்சி விடுறது சுவாஸ்தியதம் சொன்னோம் முறைப்படி சாப்பிட்டா சுவாஸ்தியதம் முறையில்லாமல் சாப்பிட்டோம்னா எப்படி எதெல்லாம் சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் எந்த காலத்தில் சாப்பிட்ணும் எந்த காலத்து விஷயங்களெல்லாம் அதாவது காலத்துக்கு தகுந்த மாதிரி சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் வளரும் அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா இல்லையா அது பிரகாரம் சாப்பிட்டாக்க நல்லது அப்படி இல்லைன்னா அது அப்படியே ஆயுளை குறைக்கும் ஆரோக்கியத்தையும் குறைக்கும் அப்படின்னா அடுத்தது ஆஹாரா சர்வபூதானி சம்பவந்தி மகிபதே சொல்கிறேன் ராஜா கிட்டே சொல்கிற மாதிரி சொல்கிறேன் ஆகாராத் சர்வபூதானி சம்பவந்தி அது முன்னாடி சொன்ன அதே விஷயந்தான் ஆனால் இன்னொருத்தர் இன்னொரு வார்த்தையில் சொல்கிறார் ஆகாரம் பண்ணுறோமே அந்த ஆகாரத்தினால தான் சர்வபூதானி சம்பவந்தி உலகத்தில் எந்த பொருளுமே உருவாருதுங்கிறார் மனுஷா மாத்திரம் இல்லை தான் ஆகாரங்கிறது வந்து நம்ம சாப்பிட்றத உணவுன்னு சொல்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உணவும் இருக்கு இப்போ செடி கொடிகள் இருக்குது அதுக்கு எருன்னு சொல்கிறோம் அதுதான் ஆகாரம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ஆகாரம் இப்போ மீனுக்கு மீனே ஆகாரம் பாம்புக்கு பாம்பே ஆகாரம் பாம்பு குட்டியெல்லாம் சாப்பிட்ருமா மீன் மீன் குட்டியெல்லாம் சாப்பிட்ருமா அது சின்னது தின்னு பெருசாக வளர்றது அதேமாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஏதோ ஒன்று ஆகாரம்னு ஒன்று இருக்குது ஒன்றுட்டே இருக்குது அதனால் சர்வ ஜாயந்தே சம்பவந்தி குளத்தில் எதுவுமே ஒன்றை ஒன்று சாப்பிட்டுட்டு தான் வளர்றது சாப்பாடு இல்லாமல் வளராது எந்த கிரியேஷனாக இருந்தாலும் சரி ஒன்றை ஒன்று சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்டு வளர்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே அப்படி இருக்கும் ஒரு நெருப்பு இருட்டை சாப்பிட்றதுன்னு நம்ம சொல்லணும் வளர்றது அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சாப்பிட்றது அப்படின்னு ஆகாரேன விவர்தந்தே விசேஷமாக வளர்றது அப்படின்னாக்கா என்ன ஆகாரத்தினால தான் வளர்றது தேன ஜீவந்தி ஜன்தகா அந்த ஆகாரத்தினால்தான் உயிர் பழச்சு லைஃப்பை சஸ்டெயின் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் ஆகாரத்தினால தான் அதனால் ஆகாரத்தினுடைய முக்கியத்துவம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அனுப்பம் இது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் எங்கேருந்து வந்திருக்குன்னா மகாபாரதத்துலேருந்து வந்திருக்கு தேன ஜீவந்தி ஜன்தபகான்ட்டு அப்போது ரிஷிகள் எல்லாரும் ஒரே கருத்தை தான் சொல்கிறா அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கான்டெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவ விஷயங்களை சொல்லிட்டு போகிறாள் மொத்தத்தில் என்ன அப்படின்னா உண்மைங்கிறது ஒன்றா தான் இருக்குது அந்த உண்மையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதுதான் சனாத்தனம் சனாதனம் சொல்லி சனாதன தர்மம்லாம் சொல்கிறோம் என்றுமே அழியாமல் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தான் சனாதனம்ங்கிறோம் அதனால் ஆகாரத்தை முறைப்படி சாப்பிடணும் சாப்பிட்டா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எப்படி வரும் என்ன ஆரோக்கியம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் எப்படி வருதுன்னா இப்படிலாம் இருந்தாக்க அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் ஆனாவே செலவழிக்காமல் இருந்தாலே பணம் வர்றது தான் ஆரோக்கியத்துக்காக கொண்டு போய் டாக்டர்கிட்ட செலவு பண்ணாமல் இருந்தாலே நம்மக்கிட்ட ஐஸ்வர்யம் நிற்கும் பணம் நிற்கும் அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் நம்ம எடுத்துக்கலாம் அதை